ஹலோ, வெல்கம் டு அதான் தமிழ். இது மார்க் போடுங்க ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய செலிபிரிட்டிஸ் பத்தி பேச போறோம். பேசுறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து மார்க்கும் போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அவரை. கேர்ள் ஃபேன்ஸ் இன்னும் ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்லயும் இவர் தான் இருக்காரு. ஏன்னா எங்க பார்த்தாலும் இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து நீங்க விஜய் தேவர்கொண்டாவ கனவு கண்ணன் அப்படின்னு வந்து நீங்க வந்து அழைக்கலாம். பத்தி பேசுறது இல்லாம அவருக்கு நம்ம மார்க்கும் போட போறோம். விஜய் தேவர் கொண்ட ஃபேன்ஸ் வந்து நான் கம்மியா மார்க் போட்டேன் என்ன ஏதாச்சும் அடிப்பாங்க அப்படின்னு வேற எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், இல்ல நம்மளாலே கம்மியா போட முடியாது. ஏன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். என்ன சொல்றது, எல்லாத்தாச்சும் ஒரு மைனஸ் இருக்கும் கண்டிப்பா. ஆனா மைனஸே இல்லையே, நாங்க என்ன மைனஸ் சொல்றோம், எல்லாமே பிளஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து விஜய் தேவர்கொண்டா. இப்போ கூட டியர் காம்ரேட் படம், அது வந்து நம்ம சொல்லியா ஒரு டியர் காம்ரேட் படம் பார்த்து அப்படியே கேர்ள்ஸ்ல வந்து எனக்கு ஒரு காம்ரேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளோட விஜய் தேவர்கொண்டா மட்டும்தான். யா, அதுவும் ஒரு ஒரு சீனும் பார்க்கும்போது அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்ததும் கேர்ள்ஸ் நம்மளாம் சாங்ஸ் எல்லாம் வேற. யா, அது வந்து ரொமான்டிக் சீன்ஸ்ல எல்லாம் அப்படியே அந்த ராஷ்மிகாவை பிடிக்கும் போது வாவ் அப்படின்லாம் பாத்துல பேக்ரவுண்ட்ல வேற மியூசிக் ஓடுச்சு. எனக்கு கண்டிப்பா அப்படி தோணல. ஏன், நீங்க அந்த இடத்துல இருக்கணும்னு தோணுச்சா? அப்படி இல்ல, கொஞ்சம் ஜெலஸ் தான். ஜெலஸ் அது எல்லா கேர்ஸ்க்குமே இருக்கறதால. அது மட்டும் இல்ல, விஜய் தேவர்கொண்டா அப்படிங்கும் போது அவரோட ஐஸ் என்ன, அந்த லுக்ஸ், அதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லிடுவோம். அது மட்டும் இல்ல, அர்ஜுன் ரெடி படம் வந்ததுக்கு அப்புறம் கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே பிச்சுக்கிட்டாங்க. அது கேர்ள் ஃபேன்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, பாய்ஸ்மே வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகமா வந்து ஆகிட்டாங்க. நானும் வந்து பாடி பில்டர் ஆகுறேன், நானுமே வந்து ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு வந்து எல்லா பாய்ஸுமே வந்து கியூல நிக்கிறாங்களா பாத்துக்கோங்களேன். கரெக்ட், அது மாதிரி ஒரு பியர்டு வேணும். ஆரி பைக் வந்து அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆச்சுங்க. விஜய் தேவர்கொண்டா பைக் ஆக்சுவலா அவரோட பேரே வந்து நாங்க அர்ஜுன் ரெட்டினே மாத்திட்டோம் அந்த படத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி நமக்குலாம் அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு பாடி பில்டர் வந்து நமக்கு வந்து பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி எல்லாம் ஏங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வந்து அதனாலே வந்து சிங்கிளாவும் இருக்காங்க. எங்களுக்கும் வந்து விஜய் தேவர்கொண்டா மாதிரி ஒரு அர்ஜுன் ரெட்டி மாதிரி. பட் என்ன, நாங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி எனக்கு விஜய் தேவர்கொண்டா மாதிரி வேணும் அப்படின்னா, இட்லி குண்டா மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி நாங்க விஜய் தேவர்கொண்டா மாதிரி மாப்பிள்ளை அப்படி அசிங்கப்படுத்திடுறாங்க, டேமேஜ் படுத்துறாங்க. சரி, நம்ம அதை பத்தி எல்லாம் பேசலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா மேட்டர் போயிடலாம். அது மட்டும் இல்ல, நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன், டியர் காம்ரேட் படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து பைக் எடுத்துக்கிட்டு ரேஷ்மிகா வந்து பாக்குறதுக்கு வந்து அப்படியே போறதாகட்டும், அவங்க வந்து அப்படியே அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே நமக்கே ஒரு அப்படியே கூஸ் பம்ஸ் இருக்குல்ல, எங்களுக்கு தெரிஞ்சது வந்து நாங்க மார்க் போடுறோம். விஜய் தேவர்கொண்டா ஆயிர முடியாது. பதிவு பண்ணி ஆகணும். பாக்கும்போதே வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட்டிக் பவர் சொல்லலாம். அது வந்து அவரோட அந்த கண்ணுல வந்து மொத்த அழகு அந்த கண்ணுல வச்சிருக்காரு. அதனால வந்து நான் டென் கொடுத்துருவேன். நோஸ் பத்தியில என்ன சொல்றது, நானு அது என்ன ஒரு நோஸ், ஓகே அது எப்படி பார்த்தாலுமே அழகா தான் இருக்கு. லிப்ஸ் வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து லிப்ஸ்னா அது ஒரு
ஒரு என்ன சொல்ற விஜய் தேவர்கொண்டா அண்ட் லிப்ஸ் மேக்ஸ் a பெஸ்ட் காம்பினேஷன் பெஸ்ட் பேர் நம்ம வந்து ஒரு மீம் கூட போடலாம் அந்த லெவலுக்கு வந்து லிப்ஸ் வந்து அவ்ளோ பேசும் நானும் 10 தான் இவங்க எப்படின்னா நீங்க எல்லாம் விட்டுருங்க நான் 100 ஓட 100 விட்டுறேன் எல்லாத்துக்கும் 10 தான் கண்டிப்பா லிப்ஸ்க்கு 10 ஏனா ஓகே அப்ப மத்த கண்ணுக்குலாம் அதுக்கு அது நான் 10 கொடுத்தேன் ஹேருக்கு நான் 9 தான கொடுத்தேன் காதுக்கு அப்ப காதுக்கு அதெல்லாம் அது வந்து அது மாதிரி காதுல அந்த சிங்கிள் கடுக்கன்லாம் போட்டு வரோம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் யூ நோ yeah so okay lips ku taachu beard poran beard yeah beard ikku vandu 10 kuduthuren because enakku vandu vijay devar konnale na first vandu paathadhu vandu beard na so avaroda and look vandu kudukkuradhu and or rugged ana or and or idana and rowdy boy vijay devar konna vandu nama rowdy boy appadina vandu chellama kupuruvom so adukku mukkiyamaana kaaranam and beard na so adanal na vandu beard ku vandu of course 10 kuduthuren okay so nice. beard vandu we'll just go to the body whole body yeah body full ah body eppadi irukku nu paatha என்னன்னு சொல்றது ஃபுல்லா ஒரு டோட்டலா அப்படி பார்க்கும்போது டாப் டு பாட்டம் பார்க்கும்போது பாடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது அவர் ப்ராப்பர் ஃபிட் அண்ட் ரொம்ப ஃபிட்டா இருக்காரு அவ்வளோ பெரிய பாடி அப்படிங்கும்போது ஐ டெல் ரொம்ப ஃபிட்டா இருப்பார் அவ்வளவுதான் ஐ மீன் கேர்ள்ஸ்க்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் பிடிக்குமா அந்த ஒரு கேள்வி படம் கேட்டு சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும் சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது அவருக்கு வந்து ஹைட்டும் இருக்கும் பாடியும் இருக்காது அதனால நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் ஹைட் இல்லாம பாடி இருந்தா என்னடா ஹைட் நல்லா இருக்காது நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் விட ஃபிட்டா இருந்தா தான் பிடிக்கும் ஹைட் ஹைட் ரொம்ப முக்கியம் விஜய் தேவர்கொண்டானே வந்து ரொமான்ஸ் தான் வந்தாலே விஜய் தேவர்கொண்டா அப்படிங்கறது 8 விஜய் தேவர்கொண்டா விட வேற யாராலையும் பண்ண முடியாது அவர் அந்த கண்ணுலயே அவர் பேசுவாரு அந்த ஏக்கமா இருக்கட்டும் அந்த ரொமான்ஸா இருக்கட்டும் எல்லாமே அழகா ஒரு போர்ட்ரே பண்றது எல்லாருக்கும் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல கோவப்படுறதுனால எனக்கு கோவப்படுற பையனே எனக்கு பிடிக்காதியா எனக்கு இந்த மாதிரியே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா விஜய் தேவர்கொண்டா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் ரெடி படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கோவப்படுற பையன் தான்ப்பா வேணும் அது வந்து அதுவும் புதுசா இந்த ரவுடிங்கிற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ரவுடி பாய் ரவுடி ஃபேன்ஸ் ரவுடினாலே வந்து நம்ம ஹவ் ஆர் யூ ரவுடி பாய்ஸ் கண்டிப்பா இப்போ வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு அவரோட லிப் லாக் சீன்ஸ் So I'll give 9 out of 10.
டான்ஸ்ங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் இல்ல. டான்ஸ் பாப்போம் நம்ம, அதுவும் இந்த மாதிரி ஒரு பெப்பி சாங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எப்படி ஆடுறாரு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம இமிட்டேட் எல்லாம் கூட பண்ணுவோம். பட் நான் வந்து விஜய் தேவகொண்ட அப்படி ஆடி நம்ம பார்த்தது இல்ல. அவர் ரொமான்ஸ் மட்டுமே பண்ணி நாங்க வந்து பழக்கப்பட்டதால அந்த டான்ஸ் வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்ல. அதனால வந்து நம்ம எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல. அவர் எந்த படத்துல டான்ஸ் ஆடி அது பார்த்தது இல்ல. சோ வந்து விஜய் தேவகொண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆனா நல்லா இருக்கும். ஐ கிவ் 7. எனக்கு தாராள மனசு எடுத்துக்கோ. ஓகே சோ வந்து ஓகே சோ நம்ம வந்து ஓவராலாவே வந்து நல்லா மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய செக்மெண்ட்ஸ்லயும் நிறைய ஃபீச்சர்ஸ் பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ ஓவராலா வந்து 10 நம்ம வந்து எவ்வளோ வந்து கொடுக்கலாம்னு பேசலாம். நான் வந்து ஓவரால் 10 வந்து 8 தரேன். ஓகே ஐ கிவ் 9. ஓகே சோ 30 மார்க்ல வந்து எவ்வளோ ஜஸ்ட் பாஸ் ஆகுறீங்க. சூப்பர் ஃபர்ஸ்ட் ஏ A+ டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஓகே சோ திஸ் இஸ் a மார்க் போடுவோம் ஷோ. இந்த மாதிரி நாங்க நிறைய सेलिब्रिटीज பத்தி எல்லாம் வந்து கமிங் அப்கமிங் எபிசோட்ஸ்ல எல்லாம் வந்து பேசுவோம். சோ ஸ்டே டியூன் ஸ்டே டியூன்.